ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அறிவோட்டும் சிறுகதைகள் பகுதி 34 பார்ப்போம். வெற்றியும் புகழும் இறைவனால் ஏற்படுபவை. தெய்வீக கட்டளைகளை என்றுமே மீறிக்கொண்டிருக்கும் அசுரர்களோடும் தேவர்கள் போர் புரியும் பொழுதெல்லாம் இறைவன் தம்முடைய அபரிமிதமான சக்தியாலும் ஆசீர்வாதத்தாலும் தேவர்களுக்கு வெற்றியையும் அதன் பலன்களையும் அளித்தார். இருப்பினும் தங்கள் வெற்றியை கண்டு தேவர்கள் தற்பெருமையை அடைந்தார்கள். உண்மையில் நாம் அடைந்த இந்த வெற்றி நம்முடையதே, நாம் அடைந்த இந்த புகழும் உண்மையில் நம்முடையதே என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய அகந்தையை போக்கி அவர்களுக்கு நன்மை புரிய இறைவன் திருவுள்ளம் கொண்டார். எனவே மிகவும் போற்றுதலுக்குரிய மிக பிரகாசமான ஓர் உருவத்தை தாங்கி ஒரு யக்ஷனாக இறைவன் அவர்கள் முன் தோன்றினார். தேவர்களால் அந்த யக்ஷனை யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் அக்னி தேவனை அணுகி, நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அதனிடம் சென்று அதனுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். அக்னி தேவனும் அதற்கு சம்மதித்து அந்த யக்ஷனிடம் சென்றார். இருப்பினும் அதன் எதிரில் சென்றதும் அக்னி பகவான் தனது தைரியத்தை இழந்து பேசுவதற்கு கூட துணிவின்றி மௌனமாக நின்றார். அது அவரை பார்த்து, யார் நீ என்று கேட்டது. அதற்கு அக்னி, நான் அக்னி, நடக்கப்போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்பவன், படைக்கப்பட்ட எல்லாவற்றை பற்றியும் நான் அறிந்திருப்பவன் என்பதால் என்னை ஜாதவேத என்றும் அழைப்பார்கள் என்று பதிலளித்தார். தான் இவ்விரு பெயர்களால் அழைக்கப்பட்டு மிக பிரசித்தமாக விளங்குவதாக அக்னி தன்னை பற்றி தானே தற்பெருமையோடு கூறிக்கொண்டார். யக்ஷன் அக்னியிடம், இவ்வளவு பிரசித்தமான பெயர்களையும் சக்திகளையும் கொண்டுள்ள உனக்கு இருக்கும் திறமை என்ன என்று கேட்டது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் என்னால் எரிக்க முடியும் என்று பெருமைப்பட்டு கொண்டார் அக்னி. யக்ஷன் ஒரு சிறு புல்லை கிள்ளி அக்னியின் முன் வைத்து, இந்த அற்ப புல்லை நீ எரித்துவிடு பார்க்கலாம். அப்படி அதை எரிக்க முடியவில்லை எனில் எல்லா இடங்களிலும் இருக்கும் எல்லாவற்றையும் எரித்து விடுவேன் என்ற டம்பம் அடித்து கொண்டாயே, அந்த வீண் கர்வத்தை விட்டுவிடு என்று கூறியது. மிகுந்த உற்சாகத்துடன் அக்னி அந்த புல்லை எரிக்கச் சென்றது. எவ்வளவு முயற்சி செய்தும் அக்னியால் அப்புல்லை எரிக்கவே முடியவில்லை. தான் கூறிய தனது திறமையை நிரூபிக்க முடியாமல் தோல்வி அடைந்தாலும் வெக்கத்தாலும் அக்னி மௌனமாக தேவர்களிடம் திரும்பி வந்தார். இந்த யக்ஷன் யாரென்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தனது தோல்வியை அவர்களிடம் ஒப்புக்கொண்டார். பிறகு தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வாயு பகவானை அணுகி, நீங்கள் யக்ஷனிடம் சென்று அதை பற்றி தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். வாயுவும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி யக்ஷனிடம் சென்றார். யக்ஷன் வாயுவை பார்த்து, யார் நீ என்று கேட்டது. அதற்கு அவர், நான் வாயு, வாசனையை எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்பவன் நான்தான். ஆகாசத்திலே சஞ்சாரம் செய்வதால் மாதரீஷ்வா என்றும் நான் அழைக்கப்படுகிறேன் என்று பதில் கூறினார். யக்ஷன் வாயுவிடம், இவ்வளவு பெயர்களையும் மகிமையையும் கொண்டுள்ளவரே, உனது சக்தி என்ன என்று கேட்டது. உலகில் உள்ள எப்பேற்பட்ட பொருளையும் நான் ஊதி தள்ளிவிடுவேன் என்று கர்வத்துடன் கூறினார் வாயு. உடனே யக்ஷன் ஒரு புல்லை எடுத்து வாயுவின் எதிரில் வைத்து, இதை ஊதித்தள்ளு பார்ப்போம் என்று கூறியது. வாயு பகவான் அந்த புல்லின் மீது தனது முழு சக்தியையும் மிக உற்சாகமாக பிரயோகித்தார். இருப்பினும் அவரால் அந்த புல்லை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. தனது தோல்வியால் மனம் குலைந்த வாயு பகவான் தேவர்களிடம் சென்று அந்த யக்ஷன் யார் என்ற விஷயத்தை தன்னால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்றும் சொல்லிவிட்டார். முடிவாக தேவர்கள் தங்கள் அரசனான இந்திரனிடம் சென்று, மகவன், நீங்கள் சென்று அந்த யக்ஷனை பற்றி அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
இந்திரனும் சரி அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு யக்ஷனை நோக்கி போனார். அதற்குள் யக்ஷன் அவரது பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. தனது இந்திர பதவியின் மேல் அவருக்கு இருந்த அகங்காரத்தை அடியோடு ஒழிக்கத்தான் இறைவன் இந்திரனை சந்திப்பதற்கு கூட மனமின்றி மறைந்துவிட்டார். அக்னி பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் அந்த யக்ஷனோடு சிறிது உரையாட வாவது வாய்ப்பு கிட்டியது. ஆனால் இந்திரனுக்கோ அது கூட கிடைக்கவில்லை. இதனால் தனது அகங்காரம் முழுவதும் நீங்க பெற்றவராய் இந்திரன் தான் இருந்த இடத்திலேயே பிரமித்து போய் நின்றுவிட்டார். மற்ற தேவர்களைப் போல் இந்திரன் உடனே திரும்பி போகாமல் யார் இந்த யக்ஷன் என்று அதை பற்றி தியானத்தில் ஆழ்ந்தார். யக்ஷனிடத்தில் அவரது மனம் ஆழ்ந்து நிலைத்திருந்ததை கண்டு மனம் மகிழ்ந்த இமயமலையின் புதல்வியும் மிக உயர்ந்த ரூபமுள்ள உமா யக்ஷன் இருந்த இடத்திலேயே தோன்றினாள். அவள் என்றும் சிவபெருமானோடு இணைந்திருப்பவள் என்று இந்திரன் அறிந்து கொண்டு அந்த யக்ஷனை பற்றிய விவரத்தை அவளிடம் தாழ்மையோடு கேட்டார். அவள் அது பிரம்மம் என்று கூறினாள். மேலும் அசுரர்களை வெற்றி கொண்டது இறைவன்தான், நீங்கள் எல்லாம் அவருடைய வெறும் கருவிகளாகத்தான் இருந்தீர்கள். எனவே உண்மையில் அந்த வெற்றி இறைவனுடையதுதான். இருப்பினும் அவ்வெற்றியும் புகழும் உங்களுடையது என்று நீங்கள் நினைத்து கொண்டு விட்டீர்கள். உங்களுடைய இந்த அகங்காரத்தை நீக்கவே இறைவன் யக்ஷனாக உங்கள் முன் தோன்றினார் என்று உமாதேவி இந்திரனுக்கு எடுத்து கூறினாள். அக்னியும் வாயுவும் யக்ஷனோடு உரையாடியதாலும் இந்திரன் அதை பார்த்ததாலும் அவர்கள் மற்ற தேவர்களை காட்டிலும் முதன்மையானவர்கள் ஆனார்கள். உமாதேவியின் வார்த்தைகளிலிருந்து அந்த யக்ஷன் இறைவன் என்று முதலில் தெரிந்து கொண்ட காரணத்தால் அம்மூவருள் இந்திரன் தலை சிறந்தவன் ஆனார். கேன உபநிஷத்தில் வரும் இக்கதையின் நாம் பார்த்தவாறு தேவர்களின் வெற்றியும் புகழும் இறைவனாலேயே தான் ஏற்படுகின்றன எனும்போது மானிடர்களின் வெற்றியை பற்றியும் புகழை பற்றியும் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? நன்றி, வணக்கம்.